ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மந்த் ஆச்சு வீடியோ போட்டேன் சேனலில். பார்த்தீங்கன்னா கடைசியில் போட்டது வந்து பிச்சாவரம் வீடியோ தான், பிச்சாவரம் ஃபர்ஸ்ட் போனது. நான் வந்து ஒரு 19 to 20 வீடியோஸ் போட்டிருப்பேன் சேனலில். ஏன் ஒரு 2.5 மாதமாக போடலன்னா கண்டென்ட் இல்லை. இந்த லாக்டவுனில் வந்து கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகம் தெரியும், ஐடி ஃபீல்டில் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தால் வேலை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அதிகமாக தான் தராங்க. டெய்லி ஒரு 9 to 10 hours ஒர்க் பண்ணுறது வந்து 12 hours ஒர்க் பண்ணிருக்கோம் வீட்டில். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா வேறு கண்டென்ட் கூட இல்லை, நம்ம ட்ராவல் வீடியோஸ் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சேனலில். அது நான் அன்ஹைட் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. பட் எனக்கு ஒரு கில்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் வருது. எப்படின்னு சொல்கிறது, நம்ம வீடியோஸே போடல 2.5 மாதம், பட் நம்மளை நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்காங்க. நான் கடைசியாக வீடியோ போடும்போது எனக்கு வந்து உண்மையாக சொன்னால் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க, 110 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா 45 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க நான் வீடியோ போடாமலே. அண்ட் ரியல்லி தேங்க்யூ ஃபார் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்கல, எல்லோரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, நான் வந்து நிறைய ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறேன். சரி, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மெமரிஸு சேவ் பண்ணலான் தான். எப்படியும் கேலரி ஃபுல் ஆகிடும், எவ்வளோ தான் லேப்டாப்லோட ஏற்றுவோம், பட் ஒரு நாள் எல்லாமே தெரியாமல் டிலீட் கூட ஆகிடலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ நம்ம எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்பில் போட்டு சேவ் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம எத்தனை இயர்ஸ் போனாலும் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கோம், நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு மோட்டிவில் தான் வந்து நான் ப்ராமிஸ் சொல்கிறேன், அந்த ஒரு மோட்டிவில் தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த யோசிச்சு கூட பார்க்கல, எனக்கு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு ஆவா சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம பாட்டு நம்ம போட்டே இருக்கலாம் வீடியோ, அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். பட் பார்த்திங்கன்னா இப்போது 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா 235 சப்ஸ்கிரைபாங்க. ரியல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோஸ் அண்ட் இந்த பைக் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மை என்ன மாடிஃபிகேஷன் வந்து ஆன் ப்ராசஸ். இன்னும் ஒரே ஒரு திங் தான் வாங்கணும், அது ஒரே ஒரு முறை வாங்கிட்டேன்னா என்னோடய பைக்கோட மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். பெரிய மாடிஃபிகேஷன் இல்லை, சும்மா லைட்டாக மாடிஃபிகேஷன் தான். சூப்பராக இருக்கும், நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கில்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கில்ட்டாக இருக்குது. சாரி பேக்ரவுண்ட் கைஸ், பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வருவோம், ஏன்னா மாடிக்கையில் வந்து பசங்களாம் விளையாட்டுருக்காங்க. நான் வந்து டேங்க் மேலே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ விண்ட் பிளாஷ் கூட கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராவல் கண்டென்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு இன்னொன்று ஒரு ஆசை கூட இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லலான்ட்டு. ஏன்னா நிறைய நான் வந்து நிறைய படிப்பேன், நிறைய படித்து இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறைய ஏற்றிப்பேன் நான் ஜென்ரல் நாலேஜ்லாம். ஸோ அது நான் கற்றுக்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். அது கூட நம்ம சேனலில் வந்து ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன், ஆரம்பிச்சிடுவேன். சரியான ஒரு என்ன சொல்கிறது ஸ்டூடியோ செட்டப் மாதிரி இல்லை, மீன்ஸ் எப்படி உட்காந்து பேசுகிறது ரூமில், அந்த செட்டப் வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும், அதில் மட்டும் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரி, ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது, எதனாச்சும் செய்யணுன்ட்டு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. ட்ராவல் வீடியோஸ் கூட வரும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வீடியோ கூட வரும், போட மாட்டேன், நல்லா தான் பேசுவேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.